Hi viewers, welcome to Home Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml எண்ணெயும் 2-3 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க. அது காஞ்சதுமே 2-3 பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வெஜிடபிள் பிரியாணிங்கிறனால உங்களுக்கு இஷ்டப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாய் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வந்து அரிசி தண்ணியோட ரேஷியோ வந்து 1:2. 1 கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதை நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நான் லெமன் ஜூஸ் சேர்த்தும் போது அரிசி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும். இதை வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணோம், இடையில இடையில அதை கிளறியும் விட்டுக்கணும். நீங்கள் கிளறும்போது அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கும் அரிசியெல்லாம். நீங்கள் சைட்லேருந்து தான் எப்போவுமே பிரியாணி எல்லாம் கிளறி விடணும். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.